வியூவர்ஸ் வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ் பிக் பாஸ் சீசன் 4ல ஆரி தான் டைட்டில் வின் பண்ணிருக்காரு இப்போ இவரை விஷ் பண்ணி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போட்டிருக்காங்க இதுல சேரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரியோட வெற்றி ஒரு ஒரு குடும்ப பிள்ளைகளுடைய வெற்றி ஒரு ஒரு சமூக பொறுப்பாளர்களுடைய நேர்மையான மனிதர்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றியால ஒரு ஒரு கடின உழைப்பாளியும் பெருமைப்படுறாங்க வாழ்த்துக்கள் ஆரி அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் சேரன் பாலாஜிக்கோ விஷ் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காரு பிபியில ரன்னரா வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடிச்சவர் தான் பாலாஜி இவருடைய உண்மையான முகமும் எதையும் சுலபமா கடந்து சென்ற குணமும் தான் எல்லாருமே கவர்ந்தது கண்டிப்பா பக்குவம் படப்பட வாழ்க்கையில் உயிர்வாள் வாழ்த்துக்கள் பாலாஜி அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் சாந்தனுவும் அவரோட விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு என்னோட நண்பனான ஆரிக்கு வாழ்த்துக்கள் பிக் பாஸ் சீசன் 4 வின் பண்ணதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் எனக்கு ஆரிய 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இவரு தான் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாரு இப்பதான் உன் மேல ஒளி வீச ஆரம்பிச்சிருக்கு இனிமே உன் டைம் தான் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிருக்காரு சனம் ஷெட்டியும் ஆரிக்காக ஒரு எமோஷனால ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க இவரோட வெற்றி உண்மைக்கும் நியாயத்துக்கும் கிடைச்ச வெற்றி தி நேம் இஸ் ஆரி அர்ஜுனன் இது நம்மளுடைய எல்லாத்துக்குமான வெற்றி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றவங்கள நினைச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரிக்கு மட்டும் இல்லாம அனிதா சம்பத்கோ சனம் ஷெட்டி ட்வீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அபிராமியும் கங்கராச் ஆரி யூ டிசர்வ் இட் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தும் அவரோட ட்வீட்டை போட்டிருக்காரு நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம ஆரிய சப்போர்ட் பண்ண சப்போர்டர்ஸும் அவருக்கு விஷ் பண்ணியும் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆரி டைட்டில் வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்காக எங்க பாக்கெட் சினிமா நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க